அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் டிடிஹெச் இன்ஃபோ சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் டு அனலாக் ஆடியோ கன்வெர்ட்டர் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது இதை கன்வெர்ட்டரை எதுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து செட்அப் பாக்ஸ் மூலம் எப்படி வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் அவுட்புட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன் நம்ம அந்த வீடியோ போடுறதுக்கு இதுக்கான ஒரு டிவைஸ் தான் இது ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம இந்த டீ கோட்டரை பற்றி பார்த்துடலாம் டீ கோட்டரை பற்றி தெரிஞ்சா தான் நம்ம வந்து அடுத்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் எப்படி எடுக்கன்றது ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும் ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் இதை ஒரு அன்பாக்சிங் பண்ணி ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்டிக்கல் அவுட்புட் மூலம் ஃபைவ் பாயிண்ட் ஒன் அவுட்புட்டாக வெளியே எடுக்கிறது தான் இந்த நம்ம டீ யூஸ் பண்ண போகிறோம் ஸோ பாருங்கள் இதான் வந்து டீ கோட்ரு இந்த டீகோட்டரோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது நான் இங்கே லோக்கல் கடைகளில் சேலமில் வாங்கினேன் நான் ஓகே வாங்க இந்த பாக்ஸை நம்ம ஃபஸ்ட்டு அன்பாக்ஸிங் பண்ணிடலாம் இந்த பாக்ஸ் மேலேயே வந்து அதை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலாம் இருக்கும் ஸோ இருந்தாலும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸிங் பண்ணி இதில் என்னென்ன கொடுக்குறாங்க இதை நம்ம எப்படிடா கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் கீழே உள்ள ரெட் கலர் அழுத்தி சப்ஸ்க்ரை பண்ணி வச்சுக்கங்க ஓகே நல்ல சூப்பரான பாக்ஸாக இருக்குது நல்ல ஹெவியாக இருக்குது பாக்ஸு ஓகே ஓப்பன் பண்ணிடலாம் வந்து பாருங்கள் பாக்ஸ் இருக்குது ரொம்ப சின்ன லெவல் பாக்ஸ் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய பாக்ஸெல்லாம் இருக்காது பாருங்கள் நான் கையில் வச்சிருக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னா பேக் சைடு பாருங்கள் அனலாக் அவுட் புட்டு ஃபைவ் பாயிண்ட் ஒன் அவுட் புட்டு இந்த சைடு இருக்குது இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் வோல்ட்டு இன்புட்டு அப்புறம் இன்புட் சுவிட்ச் நம்ம என்ன இன்புட்டு கொடுத்து அதை அவுட்புட் எடுக்கிறோம் அப்படின்றதுக்கான சுவிட்சு டூ பாயிண்ட் ஒன் வேணுமா ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஒன் வேணுறக்கான சிச்சு ரெண்டு ஆப்டிகல் இன்புட்டு ஒரு கோஆக்சல் இன்புட்டு அண்டு ஒரு ஆக்ஸ் இன்புட்டு ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் பின்னாடி வந்து சொல்கிறேன் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா கீழே சில இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது நம்ம என்ன அவுட் புட்டு இன்புட் யூஸ் பண்ணுறோமோ அந்த இண்டிகேட்டர் நமக்கு யூஸ் ஆகும் ஸோ இங்கிட்டு இன்புட் கொடுத்து அந்த பக்கத்தில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் அவுட்பட்டாக நம்ம எடுக்கப் போகிறோம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள ஒரு அடாப்டர் ஏசி அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஏசி டு டிசி அடாப்டரு ஃபைவ் ஓல்ட்டு டூ ஆம்ஸ் இருக்குது ஸோ நல்லா ஹெவியாகவே இருக்குன்னு நினைக்கிறேன் டூ ஆம்ஸ் கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஒரு மேனுவல் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அவங்களே வந்து ஒரு ஆப்டிக்கல் கேபிள் கொடுத்துருக்குறாங்க ஸோ நல்லா குவாலிட்டியாக இருக்குது கேபிள் பார்க்குறக்கு சின்னதாக இருந்தாலும் நல்லா ஹெவியாக இருக்குது நல்லா கம்பி மாதிரி இருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதிலையே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களே வந்து கொடுத்துருக்கிற ஒரு ஆப்டிக்கல் கேபிள் இது ஸோ பாருங்கள் இதை நம்ம மாற்றிலாம் மாட்ட முடியாது கரெக்டாக அதுவே செட்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும் ஸோ ஸ்டெப்ஸும் மாற்றி மாட்ட முடியாது ஸோ எப்படி மாட்டலாம்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இருக்குது பாருங்கள் கரெக்டாக இருக்கும் ஸோ ரெண்டு இன்புட்டு கொடுத்துருக்குறாங்க நம்ம எதுலனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் இதை அப்படியே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதுமானது அந்த இருக்குது பாருங்கள் பெண்டு மாதிரி இருக்கும் கரெக்டாக வச்சு அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டா போதும் அவ்வளோதான் கிளிக்காகிடுச்சு ஸோ இப்போ வந்து கனெக்டாகிடுச்சு இதனுடைய அடுத்த பகுதியை எடுத்து நம்ம எந்த இடத்துல இருந்து அவுட்புட்டு அதாவது இதுக்கு இன்புட் எங்கேருந்து எடுக்கிறோமோ அந்த இதில் கொடுத்துருங்க இருந்து அவுட்புட் எடுக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து செட்டாப் பாக்ஸில் இருந்து இருந்து எடுக்கலாம் அதுலேருந்து எடுத்து நம்ம கன்வெர்ட்ரு கொடுத்துடணும் இங்கே தான் டிஜிட்டல் கன்வெர்ட்டர் அன்லாக் கன்வெட்டராக மாற்றி நமக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன்று கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அடுத்து பவர் அடாப்டர் இதுக்கு பவர் கொடுக்கணும் ஸோ இதை ஆன் பண்ணி பார்த்துடலாம் பவர் அடாப்டர் கொடுத்து ஆன் பண்ணியாச்சு பாருங்கள் ஸோ இந்த சைடு வந்து பாருங்கள் ஒரு பவர் இண்டிகேட்டர் மட்டும் எரியுது ஸோ இந்த இதில் இருந்து அவுட்புட் வரும் இந்த அவுட்புட்டை கொண்டு போய் நம்ம டிவியிலேருந்து எடுத்துக்கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து பாருங்கள் இங்கே வந்து பவர் இண்டிகேட்டர் மட்டும்தான் இப்போ எரியுது இந்த கேபிளை கழட்டிக்கலாம் அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறது கிளியராக தெரியும் ஸோ இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ பவர் இண்டிகேட்டர் மட்டும் இருக்குது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் இன்புட்டை நம்ம ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணேன் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் பவர் எரியும் பொழுது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பவர் மட்டும் எரியும் போது ஆக்ஸ் கேபிள் ஒர்க் ஆகும் பவர் மட்டும் எரிஞ்சிச்சுன்னா ஆக்ஸில் இன்புட் கொடுக்குறது நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும் இந்த கன்வெர்டரில் இப்போ வந்து பாருங்கள் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறோம் இப்போ டி ஒன்று அப்படின்னு எரியுது இப்போ ஆப்டிக்கல் ஒன்றுலேருந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கும் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆப்டிக்கல் டூலேருந்து இப்போ கிடைக்கும் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ கோயாக்செல் இருக்குது பார்த்தீங்களா இதில் இன்புட் கொடுத்தோம்னா அங்கிட்ட நமக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன்புட்டாக கிடைக்கும் ஸோ இதுதான் மெத்தடு ஸோ வெறும் பவர் மட்டும் எரியும் பொழுது உங்களுக்கு கோயாக்செல்லாகும் இது சாரி ஆக்ஸ் இன்புட் ஆகும் மற்ற டி ஒன் டி டூ டி த்ரீன்றது அடுத்து ஒன்று ரெண்டு மூணு அப்படின்றத நமக்கு வரிசையாக கிடைக்கும் ஓகேங்களா இந்த டூ பாயிண்ட் ஒன் வேணுமா ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஒன் வேணுமா அப்படின்றத நம்ம ஆப்டிக்கல் அவுட்புட்டு புட்டு கிடைச்சதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த பக்கத்தில் நமக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன் அவுட்புட்டை நம்ம எடுத்து ஆம்பிளிஃபயருக்கு கொடுத்துக்கிற முடியும் ஸோ இதுதான் மெத்தடு ஓகேங்களா ஓகே இப்போ இந்த கன்வெர்ட்ரு மூலம் நம்ம வந்து செட்டா பாக்ஸில் இருந்து அவுட் புட் எடுத்து ப்ளஸ் அல்லது இருந்து அவுட்புட் எடுத்து நமக்கு ஆம்பிஃபையருக்கு எப்படி ஃபைவ் பாயிண்ட் ஒன்னாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நான் அடுத்த வீடியோ ரெடி இருக்குது ஸோ இந்த வீடியோ போட்டோம்னா ஒரே லென்த்தாக மாறிடும் அதுக்காக தான் வந்து ரெண்டு பார்ட்டு பார்ட்டாக போட்டுட்ருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ விரைவில் அப்லோட் ஆகும் ஸோ அது வரைக்கும் நம்ம தமிழ் டிஷன் போக தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ